வெல்கம் டு சமீஸ் கிச்சன். இப்போ நம்ம இதே மாதிரி சுவையான ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதே மாதிரி செஞ்சு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜாங்கிரி செய்ய தேவையான பொருள் 100 உளுந்து, 180 சர்க்கரை, 20 கிராம் அரிசி மாவு, கொஞ்சம் கேசரி கலரு ரெட் கலரு. இப்போ இதை வந்து உளுந்தை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். வடை போடுறதுக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அந்த லெவலுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவை கலந்துக்கிறோம். சும்மாவே இப்படியே போடலாம். போட்டாக்கா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் மறுமறுப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குவோம். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்குவோம். அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக இருக்கான்ட்டு அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்ச இடியப்ப மாவு, அதுதான் நல்லா நைஸாக இருக்கும். அந்த மாவு கொஞ்சம் கலந்துக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் போட்டு நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குவோம். கலர் தேவையான அளவு இருந்தால் போதும். இதுவே அதிகமாக இருக்குது, இது போதும் கலர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம கடாய் வச்சுருக்கோம். இப்போ 150 கிராம் சர்க்கரை. எல்லோரும் 100 தான் போடுவாங்க 100 உளுந்துக்கு. கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக நான் போட்டிருக்கேன். அதே 1/2 டம்ளர் தண்ணி, அது நனைகிற லெவலுக்கு இருந்தால் போதும். ஓகே, அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா 1 கம்பி பதத்துக்கு பாகு வரணும், அந்த லெவலுக்கு கொதிக்கட்டும். நல்லா பாகு வந்துருச்சு. இது 1 கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. நிறைய பேருக்கு கையில் வச்சு பார்க்க தெரியாது, அதனால வந்து இங்கே பாருங்கள் தண்ணியில் வச்சுருக்கேன். இதை கொஞ்சோண்டு இதை ஊற்றி பாருங்கள், அப்படியே கட்டியாக நிற்கிது பாருங்கள். இதுதான் 1 கம்பி பதம். இந்த பதத்துக்கு வந்துட்டால் நீங்கள் வந்து அடுப்பு அடைக்கிடுங்க. நம்ம இதுக்காண்டி பாலித்தீன் கவரு வேறு கவர் எடுக்க தேவையில்லை. ஆவின் பால் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கவரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாவை நம்ம எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதில் வச்சிட்டோம். வச்சுட்டு இங்கே லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம். இந்த முனையை நம்ம பொடியாக கட் பண்ணிக்குவோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெவலுக்கு வருது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சாண்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். சூடு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃபுல் ஃப்ரேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒன்று போட்டு பார்த்தேன் நல்லா வருது. இப்போது இன்னொன்று போடும். இப்போது ஃபஸ்ட்டு இப்படி 2 ரவுண்டு போட்டுக்குங்க. அப்புறம் சின்னதாக அதில் எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசுக்கு போட்டுக்குங்க. பாருங்கள் 2 ரவுண்டு போட்டு அப்படியே சுற்றி விடுங்க. கொஞ்சம் அடியில் உட்காராமல் கொஞ்சம் பார்த்துங்க. இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்று எடுத்துருவோம். எடுத்து அந்த அப்படியே ஜீராவில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து ஜீராவில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கும். உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்டா, ஜீராவிலையும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்குங்க. எனக்கு இது கலர் போதுங்கிறதுனால நான் ஜீராவில் கலர் சேர்த்துக்கலை. நல்லா பெரட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இதில் ஊறட்டும்.
சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு 100 கிராம் உளுந்துக்கு தான் இவ்வளோ உளுந்துருக்குது பாருங்க, எத்தனை பீஸ் வந்திருக்குன்ட்டு. இதை செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.